11 ஸ்டோர்ஸில் என்னோட ஷாப்பிங்கை நான் முடிச்சிட்டேன். இனி நீங்கள் எப்போ வரீங்க புது கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு? 11 ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அரசினர் தீர்மானமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொருள் குறித்து இங்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பொருள் குறித்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இதில் இருக்கின்ற சாதகங்களை பற்றி தான் இங்கு பேசி அதற்கு தீர்மானத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் ஒழிய ஆதரித்து பேசியவர்கள். கடந்த காலங்கள் பல்வேறு நிகழ்வுகளில் பல்வேறு சட்டமன்றங்களில் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூறியிருக்கலாம். அதை இப்பொழுது பேசுகிறதுக்கு நேரமில்லை. விவாதம் பண்ணுவதற்கு இப்பொழுது இந்த சபையை பயன்படுத்தக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதை அவர்கள் பேச ஆரம்பித்தால் எல்லாரும் அதை பேசக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி தர வேண்டுகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அது தேவையில்லாதது. மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது ஒரு ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானம். எனவே இதில் சச்சரவுகள் வரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். இங்கு நம்முடைய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர் மாண்புமிகு திரு செல்வப்பெருந்தை அவர்கள் அவை குறிப்பில் இருப்பதைத்தான் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை கூட இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அது கூட இடம்பெறக்கூடாது என்று நல்ல எண்ணத்தில் இது நிறைவேற்றப்பட வேண்டும். ஏன் சச்சரவு அப்படிங்கிற எண்ணத்தில் நம்முடைய மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் கூட இங்கே அதை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது, அது உண்மை. எனவே அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இப்போ பேச வேண்டாம் என்பதை அவர் சொல்லுகிறார்கள். எனவே அதை உணர்ந்து கொண்டு இந்த தீர்மானத்தை ஏகமனதாக எல்லோரும் ஒட்டுமொத்தமாக பிரச்சனை எதுவும் இல்லாமல் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஓபிஎஸ் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர்களின் தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்களை குறிப்பிட்டு முன்னாள் அவர் ஆதரித்தவர்கள் பின்னாலே அவர்கள் நிலையை மாற்றிக்கொண்டார்கள் என்ற கருத்தை இங்கு பதிய வைத்திருக்கிறார்கள். அது குறித்து நான் என்னுடைய விளக்கத்தை இந்த சட்டமன்றத்திற்கு தெரிவிப்பு கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது அந்த திட்டம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினாநாதன் அவர்கள் சொன்னது போல நம்முடைய கடற்பகுதி கடல் மட்டத்திற்கு கீழே இருக்கின்ற மணற்பகுதி அந்த பகுதியில் நகருகின்ற தன்மைகள் இருக்கின்ற காரணத்தினால் சுற்றுச்சூழல் அதற்கு சில விளக்கங்களை தந்திருக்கின்ற காரணத்தில் தான் மாண்புமிகு அம்மாவர்கள் அந்த கதையை பெற்றார். நீங்கள் அந்த கால்வாயை வெட்டி கொண்டு டெட்ஜிங் பண்ணும்பொழுது மணல் எடுக்க அது நகருகின்ற தன்மை இருக்கின்ற காரணத்தினால் முழுமையாக அந்த திட்டத்தை நீங்கள் ஆய்வு செய்து அதற்கு பாதுகாப்பு அந்த வெட்டப்படுகின்ற கால்வாய்க்கு பாதுகாப்பான முறையில் நீங்கள் வெட்டப்பட வேண்டும். மணல் திரும்ப திரும்ப அந்த கால்வாயை மூடுகின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வீணாகக்கூடிய சூழல் ஏற்படுமே என்பதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய கருத்தாக அங்கு அந்த நேரத்தில் பதியப்பட்டது என்பதனை நான் இந்த சட்டமன்றத்திற்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இவைகளெல்லாம் ஆய்ந்து ஆராய்ந்து இந்த திட்டம் வந்தால் உண்மையிலேயே தமிழகத்திற்கு பயனுள்ள திட்டம்தான், நீண்ட நிலைகாலத்திற்கு பயனுள்ள திட்டம்தான். அதற்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதில் இருக்கின்ற பாதகங்களை ஆய்ந்து ஆராய்ந்து அதை நிவர்த்தி செய்த என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பேசினாங்க போக விரும்பல, உள்ள போய் விரும்பல, இருங்க, உடனே வருத்தப்படுறாங்க. நான் போக விரும்பலன்ற, போக விரும்பல. என்ன பேசுறாங்க இதுல? கொச்சையா அப்ப அம்மா பேசுறது கொச்சை சொல்றீங்களா நீங்க? இல்ல அம்மா பேசிருக்காங்க அதை ரெஃபர் பண்ணா அப்ப அம்மா கொச்சையாட்டா பேசுறாங்க? நீங்க அப்படியெல்லாம் பொருள் கொள்ளாங்க, அது நல்ல பழக்கம் இல்ல. நாட் குட். நீங்க எல்லாரும் இருங்க, நான் சொல்றேன், இருங்க, எல்லாரும் இருங்க, இருங்க, நீங்க எல்லாரும் இருங்க, நான் பேசுறேன். இல்ல எல்லாருமே உட்காருங்க, செல்வப்பிரதங்க உட்பட எல்லாருமே உட்காருங்க சொல்றேன், எல்லாருமே உட்காருங்க, எல்லாருமே உட்காருங்க. நான் சொல்றேன், முதல்வர் சொன்னதுல நான் எல்லாருக்குமே இந்த அவைக்கு சொல்றேன், முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்துல அவங்க யாரையும் மனம் புண்படும்படியாட்டு எதுவும் பேசல. இந்த திட்டம் நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் சொன்னாங்க, அந்த தோண்ட தோண்ட அதுல வந்து மணல் விழுதுனால அம்மா வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. இல்ல பார்த்து ஆராய்ந்து அதை தடுத்து கொண்ட வழிகளை கண்டுபிடித்து விட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்களை தான் சொன்னாங்க. சரி, நன்றி. நான் சொல்லிடுறேன்.
நீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கினாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க. அதாவது நீ இல்ல, நான் அதுதான் பார்த்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு தான் சொன்னாரே ஒழிய, இன்னொரு கருத்தையும் சொல்லிடுறேன். சமீபத்தில் வந்து புயல் வந்தது, அந்த கன்னியாகுமரியில் ராமேஸ்வரந்து கன்னியாகுமரியில் வரை அந்த பகுதியில் போகும்போது அந்த புயலினால் அந்த அலைகள் வீசி அந்த மணல் பகுதியோடு இல்லை, களிமண்கள் அந்த பகுதியில் இருந்த களிமண்கள் நாங்கள் போய் பார்க்கின்ற பொழுது இடுப்பளவிற்கு களிமண் வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து நிறைந்திருந்தது. முதல்வர் சொன்னது வந்து நீங்க சொன்ன காரணத்துக்காக அது நிறுத்தப்படல, நீதிமன்றம் நிறுத்திட்டு வழக்கு போட்டாங்க நீ மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, நீங்களும் சொல்லி உடனே முடிங்க. அதனால இதுல எல்லாரும் ஆதரிச்சு பேசியிருக்காங்க.